அனிதா புஷ்பவனம் குப்புசாமி விஹா யூடியூப் சேனல் அன்பர்கள் அனைவருக்குமே அன்பான வணக்கம். நம்முடைய யூடியூப் சேனலில் தொடர்ந்து பல பதிவுகளை பார்த்துட்டு வரோம். இன்றைக்கு கொஞ்சம் வித்தியாசமான பதிவு என்னன்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய கபோர்டில் நான் துணிகளை ரொம்ப இடம் பிடிக்காமல் எப்படி அடுக்கி வச்சுருக்கேன் அப்படின்றது காமிக்கிறேன். ஏன்னா அந்த வார்ட்ரோப்பில் துணி ஆர்கனைஸ் பண்ணுறதுன்றது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நிறைய பேருக்கு இப்போ பார்த்திங்கன்னா குழந்தைங்க ஒரு வீட்டில் ரெண்டு பேர் அந்த மாதிரிலாம் இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது அவங்க துணி வைக்கிறதுக்கு இடம் இல்லாமல் சண்டையெல்லாம் போடுவாங்க. எத்தனை துணி இருந்தாலும் சின்ன இடத்துலையே அழகாக ஆர்கனைஸ் பண்ணி வைக்கலாம். அதைத்தான் எப்படின்னு நான் இன்றைக்கி இந்த பதிவில் உங்களுக்கு செய்து காமிக்க போகிறேன். அதற்கு முன்பாக இன்றைக்கு பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் காண இருக்கின்ற அனைவருக்குமே என்னுடைய வாழ்த்துகள். உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் அனைத்து நலங்களும் வளங்களும் கிடைக்கப்பெற்று நீடூழி வாழணும்னு நான் இறைவன்கிட்ட பிரார்த்திக்கிறேன். இந்த காணொலியை காண்கின்ற அனைவருக்குமே இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். என்னுடைய வார்ட்ரோப்பில் நான் ஒரு சின்ன இடத்துல எவ்வளவு வச்சுருக்கேன்றத காமிக்கிறேன். இது சிலருக்கு தெரிஞ்சிருக்கலாம், இருந்தால் கூட பாருங்கள். இது வந்து துப்பட்டாசைனோடது. துப்பட்டா கலெக்ஷனே இவ்வளோவா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதில் பல்லவி மேகா எனக்கு எல்லாருக்கும் சேர்த்து வச்சுருக்கோம். மூன்று பெண்கள் இருக்கிற வீட்டில் கட்டாயம் இவ்வளோ இருக்குந்தான். இன்னொன்று பார்த்திங்கன்னா, நான் கச்சேரிக்கெல்லாம் ட்ராவல் பண்ணும்போது குர்த்தி தான் போட்டுவேன். சுடிதார் குர்த்தி இதெல்லாம் போட்டுவேன். அப்போ தான் ட்ரெயினில் மேலே ஏறுறதுக்கு வசதியாக இருக்கும். இல்லை ஃபோர் வீலரில் ட்ராவல் பண்ணால் கூட நமக்கு குர்த்தி வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும். அதுக்காக நான் நிறையா வச்சுருப்பேன் கலெக்ஷன், குர்த்தி கலெக்ஷன்ஸ். அதுக்கேற்ற துப்பட்டா கலெக்ஷன்ஸும் நிறையா வச்சுருக்கேன் பாருங்கள். இப்போ இதில் நம்ம இப்படி அடுக்கி 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 ஒவ்வொன்றா மடித்து மடித்து அடுக்கி வச்சுருந்தோம்னு வைங்களேன், அதில் எடுக்கும்போது இன்னொன்று வந்து சேர்ந்து அது கூட வரும். பாருங்கள், இப்போ நான் இதை அடுக்கியிருக்கேன் இல்லைங்க, குர்த்திஸ் அடுக்கியிருக்கேன் இல்லை. இது இப்படி எடுக்கும்போது ரொம்ப கஷ்டம். அடுத்ததும் பார்த்திங்கன்னா வழுக்கிட்டு வர்றதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது. இதுவும் நான் இன்னும் சரியாக ஆர்கனைஸ் பண்ணலை. இப்போ தான் புஷ்பணத்துக்கு கும்பாபிஷேகம் போயிட்டு வந்தோம், ஊருக்கு போயிட்டு வந்தோம். அதனால் எல்லாம் அப்படியே எடுத்து எடுத்து போட்டிருக்கேன் நான். இப்போ இது நம்ம வந்து இந்த ரோல் பண்ணிக்கணும். ஒரு துப்பட்டா இருக்குதுன்னு வைங்களேன், இப்படி இருக்குது, மடிச்சிட்டோன்னு வைங்களேன். இதை மடிச்சிட்டோன்னா நல்லா டைட் ரோல் பண்ணிக்கணும். டைட்டாக ரோல் பண்ணிக்கிட்டு ஒவ்வொன்றா அப்படியே ஒன்று மேலே ஒன்று வச்சுக்கிட்டே வந்தோன்னு வைங்களேன். நமக்கு எடுக்கிறதும் ரொம்ப சுலபம். இப்போ பாருங்கள், நான் எடுத்தேன்ல, அந்த இடத்துல ஒரு கேப் இருக்கும். அதில் நான் கொண்டு போய் எப்படி வைக்கிறேன் பாருங்கள், இப்படி வச்சு விட்டுடலாம் நம்ம. இப்போ நடுவுலேருந்து நான் வேறு துப்பட்டா எடுக்கிறேன்னு வைங்களேன். இப்போ இதை எடுக்கிறேன்னு வைங்க, இதை நான் எடுத்துட்டேன்னு வைங்க. இதை திரும்ப வைக்கிறது ரொம்ப ரொம்ப சுலபம். மடித்து அதே இடத்துல கொண்டு போய் நம்ம அழகாக நீட்டாக பார்வையில் வைக்கிற மாதிரி வச்சு விட்டுடலாம். நமக்கு ரொம்ப எடுக்கிறது அந்த போயிட்டு எதுக்கு இது மேட்சாக போடுறது, அடடா கிடைக்க மாட்டேங்குது. எல்லாம் நிறைய பேர் நான் பார்த்துருக்கேங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா, அப்படியே கபோர்டிலிருந்து எல்லாத்தையும் கீழே தரையில் போட்டு அதுலேருந்து பொறுக்கி எடுத்துகிட்டு அப்படியே அதை மடிக்காமல் அள்ளி கபோர்டில் தூக்கி போட்டுருவாங்க. அப்படி வைக்கிறத விட நம்ம எப்போவுமே ஒரு செயல் செய்யும் பொழுது அது ரொம்ப நீட்டாக அதை ரசித்து செய்யும் பொழுது பார்த்திங்கன்னா நமக்கே ஒரு வாழ்க்கையில் ஒரு பிடிப்பு ஏற்படும், மகிழ்ச்சி ஏற்படும் இல்லையா. வாழ்க்கை இப்படி வாழணும் அப்படின்ற ஒரு உற்சாகம் கூட வரும். இந்த கசகசன் துணி போட்டோன்னா சின்ன விஷயம்தான் அது அப்படின்னு நினைக்கிறோம். அந்த துணியை கசகசன் போட்டு அந்த துணியை அறக்க பறக்க தேடி எடுத்துகிட்டு குவிச்சு மூட்டையாக திரும்ப இதில் போட்டால் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, சே என்ன இதை எப்போ பாரு இந்த துணி இப்படி இருக்குது அப்படின்ற ஒரு அலுப்பு ஏற்படுது பார்த்தீங்களா. எத்தனை தேடினாலும் கிடைக்க மாட்டேங்குது, வெக்கவும் இடம் இல்லை அப்படின்லாம் வீட்டில் அம்மா அப்பாவை திட்டுறது, இல்லை இடம் இல்லைன்னு நம்மளை நாமளே அழுத்துக்கிறோம் இல்லையா. அந்த மாதிரி எல்லாம் இல்லாமல் மகிழ்ச்சியாக நமக்கு நேரம் கிடைக்கும்போது, இது தவிர என்ன வேலை சொல்லுங்கள். வீட்டை சுத்தமாக வச்சுக்கணும், நம்ம துணிமணி எல்லாம் துவைச்சு ஆர்கனைஸ் பண்ணுறதெல்லாம் இந்த மாதிரி பண்ணணும்னு வைங்களே. ரசித்து ருசித்து வாழ்க்கையை வாழ வேண்டும். அப்போ வாழ்க்கையில் பிடிப்பும் ஏற்படும், நமக்கு நிறைய பாசிட்டிவ் வைப்ரேஷன் நம்ம சுற்றி இருக்கும். அது போல் இந்த துப்பட்டாசெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன். அதே போல் தான் லெகிங்ஸ் எல்லாம் பாருங்கள், இதே மாதிரி அடுக்கி வச்சுருக்கேன். அந்த ரோல் பண்ணி தான் அடுக்கி வச்சுருக்கேன். இப்போ நமக்கு பத்தலை அப்படின்னா செகண்ட் ரோலை கூட வச்சுட்டோம்னா ரொம்ப ஈஸி எடுக்கிறதுக்கு. நான் பார்த்திங்கன்னா கலைக்காமல் அழகாக டென்ஷன் இல்லாமல் எடுப்பேன், டென்ஷன் இல்லாமல் போடுவேன். பிள்ளைங்களுக்கும் இந்த மாதிரி பண்ணி வச்சுக்கோங்கன்னு சொல்லி கொடுத்துருக்கேன். அவங்களும் இப்போ முதல்லாம் அவங்களும் அள்ளி போட்டு அள்ளி வைக்கிறது டென்ஷன் ஆவாங்க, எனக்கு அது இல்லை இது இல்லைன்னு வெளியில் கிளம்பும்போது தான் சொல்லுவாங்க. பொதுவாகவே ஒரு ஃபங்க்ஷன்னு கிளம்புற நேரத்தில் பார்த்திங்கன்னா இந்த பிள்ளைங்க படுத்துகிற பாடு இருக்கே, எங்கள் வீட்லேயும் அதே மாதிரி தான். அந்த துணியை காணோம், இந்த துணியை காணோம் அப்படின்னு ரொம்ப பாடாப்படுத்துவாங்க. அதில் வீடே சேர்ந்து தேடணும்,
நான் என் பிள்ளைங்க இவர் எல்லாரும் சேர்ந்து தேடுவோம், கிடைக்கும். அந்த குவியல் குள்ளர் தான் இருக்கும், மூட்டைக்குள்ளர் தான் இருக்கும் துணி. அதே வந்து நம்ம ஆர்கனைஸ் பண்ணி வச்சிட்டோன்னா அழகாக கிளம்பும் போது முகம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும்ல. இந்த மாதிரி ஆர்கனைஸ் பண்ணி வைக்கும்போது அழகாக எடுத்து வேர் பண்ணிட்டு திரும்ப துவைச்சி அழகாக வச்சுட்டோன்னு வைங்களேன், பிரச்சனையே கிடையாது. நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்களுக்கு ஒரு கப்போர்டு இருந்தால் கூட பரவாயில்ல, இவ்வளோண்டு இடம் தான் இருக்குது அப்படின்னா, எனக்கு இங்கே முன்னாடி பார்த்தீங்கன்னா இன்னும் இடம் இருக்குது இல்லையா, அங்கேயே கூட நீங்கள் லெகிங்ஸ் கூட ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். நமக்கு ரொம்ப இடம் இருக்கணுன்றது அவசியம் கிடையாது. இது பார்த்திங்கன்னா சிங்கிள் பெட்ரூம் ஃப்ளாட்ஸில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ரொம்ப வசதியாக இருக்கும். குட்டி குட்டி கப்போர்ட்ஸ் தான் இருக்கும், நிறைய துணி சேர்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போல்லாம் அப்படி இருக்கும்போது இந்த மாதிரிலாம் ஆர்கனைஸ் பண்ணிட்டீங்கன்னு வைங்களேன். இப்போ குர்த்தி கூட நான் சொல்கிறேங்க, சிந்தட்டிக் குர்த்தி இருக்குன்னு வைங்களேன். காட்டன் வந்து நம்ம ரோல் அழகாக மடித்து ரோல் நல்லா பண்ண முடியும்னா ரோல் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா சிந்தட்டிக் குர்த்திஸ் எல்லாம் என்ன பண்ணுங்கள், முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் நல்லா ரோல் பண்ணிவிட்டு வச்சுட்டோம். நான் இப்போ இது அடுத்தது அதுதான் பண்ண போகிறேன். இப்படி மடித்து வச்சுருக்கேன்ல, இதெல்லாம் வந்து நான் ரோல் பண்ணி தான் வைக்க போகிறேன். அப்போ நம்ம ஈஸியாக எடுக்கலாம், இல்லை பிக் பண்ணிவிட்டு போட்டுக்கலாம். சரி, இன்றைக்கு இந்த பதிவில் ஒரு எளிய தகவல்னா கூட வாழ்க்கைக்கு உபயோகமான தகவலாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த பதிவை முடிக்கிறதுக்கு முன்னாடி வழக்கம் போல் நம்ம விஹா ஆன்லைன் பற்றி சொல்லுவேன் இல்லையா, அதை பற்றி சொல்லிடுவேன். விஹா ஆன்லைன் என்பது எங்களுடைய ஆன்லைன் ஷாப். இதுவரைக்கும் யாராவது விஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் டவுன்லோட் பண்ணலைன்னா உடனே ப்ளே ஸ்டோர் ஆப் ஸ்டோருக்கு போயிட்டு டவுன்லோட் பண்ணிக்கோங்க. விஹா ஆன்லைன் என்கின்ற பெயர் அதற்குரிய ஸ்பெல்லிங் எல்லாம் தம்ப்நெயிலேயே கொடுக்கப்பட்டிருக்கு, அதை பார்த்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அப்படியும் புரியலன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் ஓப்பன் பண்ணுங்கள், விஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்கான லிங்க்ஸ் எல்லாம் தரப்பட்டிருக்கு. இது தவிர விஹா டாட் ஆன்லைன் என்கின்ற இ காமர்ஸ் வெப்சைட்டும் நான் நடத்திக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு எதில் வசதியாக இருக்கோ அதில் போய் எங்களுடைய பொருள்களை ஆர்டர் பிளேஸ் பண்ணலாம். ஆர்டர் போடணும் போடலைன்னா கூட பரவாயில்லைங்க, போய் பாருங்களேன். பொருள்களை ரொம்ப நல்ல பொருள்கள், ஹோம்மேட் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் நிறையா இருக்குது, நல்ல ரிசல்ட்ஸ் கொடுக்குது அப்படின்னு ரிவ்யூஸில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம், கமெண்ட்ஸ்லேயும் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். பூஜை பொருள்கள் எல்லாம் நல்ல சக்தி வாய்ந்ததாக இருக்குன்னு நிறைய பேர் கமெண்ட்ஸில் போட்டிருக்கீங்க. இது தவிர பொருள்களை நேரில் பார்த்து வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் இருக்கக்கூடிய எங்களுடைய விஹா கடைக்கு வாங்க. அதற்கான ஃபோன் நம்பர் அட்ரஸ் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்கப்பட்டிருக்கு, மற்றும் விஹா டாட் ஆன்லைன் இ காமர்ஸ் வெப்சைட் மற்றும் விஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்லேயும் தரப்பட்டிருக்கு, பார்த்துட்டு வாங்க. இன்னொன்று முக்கியமானது, இது தவிர கூகுள் மேப்ஸ்லேயும் விஹா ஷாப் அப்படின்னு டெக்ஸ்ட் பண்ணிங்கன்னா, விஹா ஷாப் சென்னை அப்படின்னு டெக்ஸ்ட் பண்ணிங்கனாலே கூகுள் மேப் அழகாக உங்களெல்லாம் கைட் பண்ணி கொண்டு வந்து எங்கள் கடையில் சேர்த்து விட்டுரும். இன்னொன்று சொல்லிக்கிறேங்க, எங்களுடைய விஹா கடைக்கான கிளைகள் வேறு எங்கேயுமே கிடையாது. என்னுடைய பெயர் புகைப்படம் வீடியோவை பயன்படுத்திக்கிட்டு யாராவது அவங்க கடை தாங்க, இல்லை அவங்க கடையில் இருக்கக்கூடிய பொருள்கள் தான் விற்பனைக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னாங்கன்னா அது முற்றிலும் தவறான செய்தி. சிலர் இங்கே கிடையாது, ஃபாரினில் எனக்கு எடுத்து அனுப்புனாங்க வீடியோ, என்னுடைய வீடியோவில் என்னுடைய ப்ராடக்டை பற்றி நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன், அவங்க கடையுடைய விளம்பரத்தை போட்டுக்கிட்டு இது பண்ணிகிட்ருக்காங்க, அது சட்டப்படி குற்றம், இதுக்கு தக்க நடவடிக்கை எடுக்க நான் சொல்லியிருக்கேன். அவங்களுடைய பொருள்கள் எங்கே வேணால் விற்றுக்கிட்டோம், ஆனால் என்னுடைய வீடியோவை பயன்படுத்துறதுக்கு யாருக்கும் உரிமை கிடையாது. அதனால் இது வந்து இந்த வீடியோ மூலமாகவே நான் சொல்லிக்கிறேன். இன்னொன்று சொல்லிக்கிறேங்க, எங்களுடைய விஹா டாட் ஆன்லைன் இ காமர்ஸ் வெப்சைட் தவிர மற்றும் எங்களுடைய விஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் தவிர எங்களுடைய பொருள்கள் வேறு எந்த ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்லேயோ அல்லது இ காமர்ஸ் வெப்சைட்லேயோ விற்பனைக்கு கிடைக்காது அப்படின்றத தெள்ள தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. இது ஏன் திரும்ப திரும்ப ஒவ்வொரு பதிவுலையும் சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வேறு எங்கேயாவது விஹான்ற பெயர் பார்த்து சின்ன மாற்றங்கள் செஞ்சு எல்லா வேலையும் பண்ணுவாங்க. அந்த மாதிரி செஞ்சு என்னோடதுன்னு நினச்சி நீங்கள் வாங்கிக்கிட்டு அதனால் ஏதாவது பிரச்சனைகள் வந்ததுன்னா அதற்கும் எனக்கும் தொடர்பு இல்லை அப்படின்றத உணர்த்தணுங்கிறதுக்காக தான் திரும்ப திரும்ப இதை சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். சரி, இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த பதிவில் வேறு ஒரு நல்ல தலைப்போடு உங்களையெல்லாம் சீக்கிரத்தில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம். அன்பான வாடிக்கையாளர்களே, உங்கள் விஹா ஸ்டோரில் பூஜை பொருட்கள், சிலைகள், ராசிக்கற்கள், வாஸ்து பொருட்கள், விதைகள், பாரம்பரிய அரிசி வகைகள், சிறுதானியங்கள், ஆர்கானிக் பொருட்கள், மூலிகை எண்ணெய், மளிகை பொருட்கள், மரச்செக்கு எண்ணெய், மரப்பொருட்கள், வெள்ளி ஆபரணங்கள், கிஃப்ட் ஆர்டிகல்ஸ், காட்டன் மற்றும் பட்டு புடவைகள், காட்டன் சுடிதார்கள், பட்டு பாவாடை, குழந்தைகளுக்கான விளையாட்டு பொருட்கள், ஹை குவாலிட்டி இமிடேஷன் நகைகள், வீட்டு உபயோக பொருட்கள், ஜூட் பேக்ஸ், ஹேண்ட்மேட் சோப்ஸ், அழகு சாதன பொருட்கள், சிறுதானிய பிஸ்கெட்டுகள், ஹோம் அப்ளையன்சஸ், இன்னும் பற்பல பொருட்கள் விற்பனைக்குள்ளது.
விஹா ப்ராடக்ட்களை நீங்கள் வாங்க விரும்பினால் அது எங்களுடைய viha.online வெப்சைட் மற்றும் சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் உள்ள எங்கள் விஹா ஸ்டோரில் மட்டுமே கிடைக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். வேறு எந்த ஆன்லைன் வெப்சைட்களிலும் விஹா ப்ராடக்ட்கள் விற்பனைக்கு கிடையாது என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். எங்கள் விஹா ஸ்டோரின் விலாசத்தை கண்டறிய கூகுள் மேப்ஸில் விஹா ஸ்டோர் என்று டைப் செய்தால் வழியை கண்டறியலாம். www.viha.online வெப்சைட்டிலும் விஹா ஸ்டோரின் அட்ரஸ் உள்ளது.